இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 21 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. சென்னையில் 198 வார்டுகளில் போட்டி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. 1060 வார்டுகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு. மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கீடு. மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. முல்லை பெரியாறு அணையில் மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. சிறுவாணி அணையிலிருந்து குடிநீர் விநியோகத்தை அதிகரிக்க வேண்டும். கேரள முதல்வருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் விரைவில் 500 கலைஞர் உணவகம் செயல்படுத்தப்படும். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயத்திற்கு எதிர்ப்பு. மத்திய அரசை கண்டித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம்.